எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து என்ன வீடியோன்னா, பெரிய பையன் கல்யாணத்துக்கு கூரைப்படம் பூஜைப்படம் எல்லாம் வாங்கினோம். அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வாட்டி போயிட்டு நான் கடையில் வாங்கினோம். ரொம்ப பிடிச்சிருந்து, சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. சரி, அது அந்த கடையை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த வீடியோ இந்த கடை வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. இது மாதிரி ரொம்ப அந்த கொரோனா டயத்தில் கல்யாணம் ஆகும்போது ரொம்ப அந்த டென்ஷனாக இருந்த டயத்தில் ரொம்ப ராசியாக இருந்தது கடை. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி வாங்கினபோது டிசைன்ஸ் யூனிக்காக இருந்தது. ப்ளஸ் ரொம்ப நல்லாவும் இருக்குது, புடவை குவாலிட்டி எல்லாம் நல்லா இருந்தது. அவளது வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் அப்ரூவ்டு சில்க் மார்க்கோடு இருக்குது. அப்புறம் ஒம்பது புடவை ஃபஸ்ட்டு கூறப்பட வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ வந்து ரெண்டாவது பையனுக்கு வந்து நிச்சயதார்த்த புடவை அதெல்லாமே கூட அங்கே தான் எடுத்திருக்கேன் நான். இப்போது எல்லா ஐட்டமும் இந்த கடையில் தான் எடுத்திருக்கேன் நான். இன்னொன்று என்ன அட்வான்டேஜ் இந்த கடையில் அப்படின்னா, நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த கலரில் இந்த சாரீயில் இப்போ எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும்னு சொன்னாலும் பண்ணித்தராவா. இந்த கடை வந்து ARS பேர் சாரீஸ்னு, வரதராஜ பெருமாள் கோயில் பின்னாடியே இருக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சொல்லியிருப்பா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு புடவை வாங்குறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கிஃப்டான. உங்கள் கடை ரொம்ப ரொம்ப ராசியான கடை. அது இன்னும் சொன்னால் கொரோனா டயத்தில் அவ்வளோ பயந்துன்றது அந்த கல்யாணத்துக்கு வந்தோம் கடைக்கு. நான் வந்து வந்துட்டு பார்த்தா சில இது ஒரு புடவையும் ஒரு டிசைன் யூனிக் டிசைன் எங்கேயுமே கிடைக்காது. அது ஒன்றும் ரொம்ப ஒத்துணையாக ஒத்துனாலும் ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டி ப்ரைஸு கூட ரொம்ப நியாயமாக இருந்தது, ராசியாக இருந்தது. அதனால தான் இப்போ ரெண்டாவது பையன் கல்யாணத்துக்கும் அதுக்கப்புறமே உங்களுக்கு தெரியும் நாங்கள் இங்கே தான் என்ன இப்போ ஃபங்க்ஷன்னாலும் ARS தான் வரோம் நாங்கள். உங்களோட நீங்கள் வந்து அவ்வளோ பெருமாளுக்கு கைங்கறி பண்ணுறீங்க. அப்படி விட்டு வாங்கிறது எனக்கு பாக்கியம். அது பெருமாள் என்ன கைங்கரியம்னு சொல்லி பார்க்குற வாழ்க்கு என்ன பண்ணுறாரு டெய்லி பெருமாளுக்கு வந்து நைவேத்தியம் பால். எப்படி பெருமாளுக்கு வந்து பால் பெருமாளுக்கு தாயா இருக்கும் இல்ல பெருமாள் பக்கத்துல இருந்து இவ்வளவு ஒரு நியாயமா கலரும் போது பெருமாள் நித்தி எப்படி ஆச்சுன்னா கரெக்டா நம்ம தர திறந்த உடனே நம்மளுக்கு தான் அவசியம் பண்ணுவோம். சந்தோஷம், அது வந்து எல்லாருக்கும் அமையாது. எல்லாம் நீங்க பேச நான் சொல்றேன், நான் பேசியிருக்கோம். உங்களோட அய்யங்கார் கிச்சன் ஒவ்வொரு நான் பாப்பா எங்க காலத்துல பாப்பா உங்ககிட்ட. இப்போ நான் பண்றது மம்மி, நான் பண்றது கமர்ஷியல் பிசினஸா பண்றோம், கமர்ஷியலா பண்றோம். ஆனா நீங்க பண்றது பாருங்க, ரொம்ப ஒரு பெரிய சப்ஜெக்ட். நீங்க மாமா வீடியோல வந்து நான் ஃபுல்லா நான் வந்து எல்லா கடை ஃபுல்லா சுத்தி காமிக்க முடியல. பிளஸ் என்னென்ன புடவை எல்லாம் காமிக்க முடியல. நான் செலக்ஷன் ஆகி வச்சு வெளில வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வாழ்க்கை இருக்கு. இந்த கடை எங்க இருக்குன்னா, வரதராஜ பெருமாள் கோயில் பின்னாடியே இருக்கு. அப்போ ஃபோன் நம்பர் இருக்கு, ஃபோன் பண்ணிட்டு நீ வாழ்க்கை பேசிட்டு நீங்க போகலாம், இல்லை ஆன்லைன் பண்ணலாம் பண்ணலாம். அட்ரஸ் தெரியலன்னா நம்ம ஏற சேரீஸ் கூகுள் மேப் செக் பண்ணி வரலாம். லொக்கேஷன்ஸ் இருக்குது, லொக்கேஷன் அதில் எல்லாமே போட்டாலுமே வந்துடும் உங்களுக்கு கரெக்டாக. அதில் வந்து பண்ணி வரலாம். இல்லை எனக்கு நார்மல் ஃபோன் வச்சுட்டுருக்கோம், எங்களுக்கு எந்த விதமானாலும் எப்படி வர முடியும்னு கேட்டு எங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்குது. கான்டாக்ட் நம்பரை நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் ஈவன் காஞ்சிபுரம் நீங்கள் வர்றது ஃபஸ்ட்டு எங்களுக்கு காஞ்சிபுரம் நீங்கள் இதுவரை நீங்கள் வந்ததில் தான். நீ முதல்லன்னா கூட நீ காஞ்சிபுரம் என்ட்ரு ஆகிறீங்க பார்த்தீங்களா, என்ட்ரு ஆகும் போதே நீ எங்கே அங்கேயே நீங்கள் ஓரமாக நின்றுட்டு எனக்கு ஃபோன் பண்ணான்னு நான் இம்மிடியட்டாக ஸ்டாஃப் அனுப்புவோம். ஸ்டாஃப் அமைச்சு அவளை பிக்கப் பண்ணிவிட்டு பண்ணிட்டு வருவோம். சில பேர் வருவா பெருமாள் சேவைக்கு கோவில் வரும், அதுக்கும் ஏற்பாடு பண்ணுறேன். நீங்க சொன்னீங்க புடவை மடிச்சு திருப்பி மடிச்சு வைக்கணும், அது நல்ல பாயிண்ட் அது. இல்லைன்னா என்ன அர்த்தம், ரொம்ப பார்த்து நம்ம 30 வருஷம் புடவை வச்சு வச்சிருக்கோம்ல, அப்படியே அந்த விட்டு போயிடுறது, அப்படியே அந்த அந்த கட் பண்ண. நீங்க சொல்லுமே மாத்தி மாத்தி மடிச்சு வைக்கும்போது அந்த ப்ராப்ளம் வராது. நீங்க புடவை நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வெயில போடணும், இதை போட்டுட்டு திருப்பி போடணும், இப்படி போடுறோம். இதையும் நம்ம வெயில போட்டு என்ன பண்ணணும், இப்போ இருக்கிற ஃபோல்டிங் இருக்கு பார்த்தீங்களா, அதே ஃபோல்டிங்ல மடிக்காத ஃபோல்டிங் வந்து மாத்தி மடிக்கணும். ஒரே அடுத்த வாட்டி பண்ணும்போது வேறு மடி காட்டன் கிளாத்தில் என்ன பண்ணுறோம், துணி போட்டு அழகாக வெறும் மூடி வச்சா போடணும். நீங்கள் நம்ம பேப்பர் கீப்பர் அதெல்லாம் வைக்கிறது எதுவுமே கிடையாது, எதுவுமே வேணாம். வெறும் இப்படி வச்சு வேஷ்டி அதுவும் விரிச்சு சும்மா அழகாக மூடி வச்சோம்னா காற்று படுற மாதிரி இருக்கும். இந்த பொட்டியில் பொறுத்தவரைக்கும் புடவை வைக்கவே கூடாது, ஏன்னா அந்த பொட்டி அட்டை பாக்ஸ் வந்து கெமிக்கல்ஸ். அதனால் ஒரு 15-20 நாள் வரை வச்சுக்கலாம், மேற்கொண்டு போகிறதா நம்ம அட்டை பொட்டில் வைக்கவே கூடாது. அய்யங்கார் கிச்சன் பேச சொல்லிட்டு வந்தானா, நீங்கள் அவளுக்கு நல்லா பார்த்து நல்லா கொடுங்க. ஸோ அய்யங்கார் கிச்சன் கேட்கும்போது நல்லா டிஸ்கவுண்ட் போட்டு கொடுங்க சார். ஒன்றும் இல்லை, நீங்களோ உங்கள் ஆத்துமாவே எனக்கு பேர் சொல்லி எனக்கு இது மாதிரி வேணும்னு சொன்னான்னா ஓகே. நல்லா அவளுக்கு வந்து எப்போ
எப்படி கவனிக்குமோ அது மாதிரி கவனிச்சு அனுப்புறோம். போருமா, கவனிக்க இல்லாம உங்களுக்கு போன் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்லுவா, நீங்க எனக்கு பண்ணி கொடுத்தீங்க பாருங்கன்னு சொல்லி ஒரு தேங்க்ஸ் சொல்லுவா. அந்த அளவுக்கு பண்றோம். போருமா, அவ வந்து இவ்வளவுதான் எடுக்கணும், எனக்கு அவ்வளவுதான் எடுக்கணும். மேரேஜ் வந்தா நம்ம கடைக்கு வந்து போனதா ஒரு சந்தோஷம். உங்க மூலியமா எங்களுக்கு வந்தா அதே ஒரு பெரிய கிஃப்டாவே நினைக்கிறேன் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். மாணி அதாவது சொல்றாரு பாருங்க, மாணி 7:30 நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன். மாணி 7:30 உங்க ஆத்துக்கு வந்தோம்னா அனுபவிச்சு அனுபவிச்சு சாப்பிடலாம். வாங்க ஆத்துக்கு வாங்க.